ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் உங்களை நான் முகமுகமாக பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நீங்க ரொம்ப உற்சாகமாக இந்த ஆரிகமி ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஓகே, இந்த வாரம் நம்ம ஜபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். டெய்லி நம்ம ஜபம் செய்யணும். ஓகே, இந்த நாள்ல நான் உங்களோட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, நம்ம ஒவ்வொருத்தரும் மூணு விஷயங்களால நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? சரீரம், ஆவி, ஆத்மா. ஓகே, சரீரம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னாவே நம்ம தெரியும் நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இது என்ன, ஆவி என்ன, ஆத்மா என்ன தெரியுமா உங்களுக்கு? இது யாராலையும் பார்க்க முடியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் பார்க்க முடியும், அவர் யார் தெரியுமா? அவரு தான் நம்ம இயேசு சுவாமி. சோ இந்த உள்ளார இருக்கிற இந்த ஆவி ஆத்மா இந்த ரெண்டு விஷயமும் இயேசு சுவாமியை மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? அப்ப நம்ம சரீரத்துல வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுறோம். அம்மா அப்பா நமக்கு டெய்லி நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கறாங்க. ஓகே, நம்ம குழந்தையில இருந்து நம்ம வளர்ந்துகிட்டே வரோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம உள்ளார இருக்கிற இந்த ஆவி ஆத்மா அதுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கறோம்? நம்ம உண்மையிலேயே அது நம்ம வளர்றோமா? நம்ம உள்ளார இருக்கிற இந்த ஆவி ஆத்மால நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம இயேசுமியோட கனெக்டடா இருக்கணும், நம்ம இயேசுமியோட பேசுறவங்களா இருக்கணும். சரியா? அப்ப இயேசுமிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜபம் பண்ணணும். நம்ம இயேசுமிட்ட நம்ம டெய்லி நம்ம ஜபம் பண்ணணும். இயேசுமி நம்மள்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறது மூலமா தான் இயேசுமி நம்மளோட கூட பேசுறாரு. சரியா தம்பி தங்கச்சி? அப்ப நம்ம உள்ளார இருக்கிற இந்த ஆவியிலையும் ஆத்மாலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கணும், நம்ம ஜபம் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்ப அது குறித்து தான் நம்ம அங்கிள் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போறேன். சரியா, நம்ம கத்துக்கலாமா அந்த பாட்டு? ஓகே, தினமும் வேதம் வாசி ஜபம் செய். ஓகே, அதான் அந்த பாட்டு. சரியா, தினமும் வேதம் வாசி ஜபம் செய், நீ வளர வேண்டும் என்றால். ஓகே அங்கிள் பாடுற, நீங்க கவனிங்க, அப்புறம் என்னோட சேர்ந்து பாடுங்க. சரியா? தினமும் வேதம் வாசி ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், நீ வளர வேண்டும் என்றால். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், நீ வளர வேண்டும் என்றால். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், நீ வளர வேண்டும் என்றால். நீ வளர வேண்டும் என்றால், நீ வளர வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால், நீ வளர வேண்டும் என்றால். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். தினமும் வேதம் வாசி ஜபம் செய், நீ பாட்டை நம்ம இங்கிலீஷ்ல பண்ணலாமா? Read your Bible, pray every day. Read your Bible, pray every day if you want to grow. Okay? Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day if you want to grow. One more time. Read your Bible, pray every day, pray every day, pray every day. Bible, pray every day if you want to grow. Read your Bible, pray every day, pray every day, pray every day. Read your Bible, pray every day if you want to grow. If you want to grow. Bible, pray every day, pray every day.
Bible every day if you want to grow. Okay, ma thambi thangichi paattu pidichiruka? Okay, marubadiyum indha paatta kelunga, enjoy pannunga. Take care, bye bye, see you.